அனைவருக்கும் வணக்கம். 11 வகுப்பு இயல் 1 இருக்கக்கூடிய கவிதை பேழை நன்னூல். இதனுடைய ஆசிரியர் பவணந்தியார். இந்த நன்னூலில் தரப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னா பாயிரம். பாயிரம்னா என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன, எதை கருதி நன்னூல் இலக்கண நூலில் பாயிரம்ங்கிற சொல்லாட்சி கையாளப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நூல் பல வகை பெருமைகளை தன்னகத்தே கொண்டு விரிந்து பரந்த நூலாக இருந்தாலும் பாயிரம் என்று அழைக்கப்படும் முன்னுரை அல்லது முகவுரை அந்த நூல்ல இல்லைனா அது நூலாகவே கருதப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. எத்தனையோ வகை பெருமைகளை ஒரு நூல் அதனுள்ள வச்சிருந்தாலும் அந்த நூலுக்கு ஒரு முன்னுரை இருக்கும், ஒரு முகவுரை இருக்கும். அந்த முன்னுரையை படிச்சாலேவோ அந்த நூலுக்கு உள்ள என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத ஓரளவு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் எந்த ஒரு நூலுக்கும் பாயிரம் வந்து இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகின்றது. இன்றளவும் ஒரு நூலுக்கு பாயிரம் என்பது எவ்வளவு அவசியமானது என்பதை இந்த நன்னூல் பாயிரத்தின் மூலம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் பாயிரம் உதவுகின்றது. நம்மளுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இந்த பாயிரம் அதாவது முகவுரை அமைக்கப்பட்டிருக்கும். அதை படிச்சாலே அந்த புத்தகத்துக்கு உள்ள என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்மளால ஓரளவு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அந்த புத்தகத்தை மேலும் மேலும் படிப்பதற்குரிய ஆர்வத்தை தூண்டக்கூடியதாக இந்த பாயிரம் அமைக்கப்பட்டிருக்குது. தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் இந்த அமைப்பை நம்மளால பார்க்க முடியும். அந்த தொல்காப்பியத்தையும் அதன் உரைகளையும் பின்பற்றி எழுதப்பட்ட நூலான நன்னூல்ல தான் பாயிரத்தினுடைய சிறப்பு இன்னும் தெளிவா விளக்கமாக சொல்லப்பட்டுள்ளது. பாயிரத்தை இவர் என்ன பண்றாருன்னா பொது பாயிரம் சிறப்பு பாயிரம்னு ரெண்டா பிரிச்சிருக்கிறாரு. அதுல சொல்லப்பட்ட ஒரு சில நூற்பாக்கள் தான் நம்மளுடைய பாடப்பகுதியில இருக்குது. பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. பணுவல்னா நூல். ஹெட்டிங்கே தலைப்பை எப்படி தொடங்குதுன்னா பாயிரம் இல்லைன்னா பணுவல் நூலே இல்லைன்னு சொல்றாரு. அந்த வரிகளை கீழே 6 நூற்பால சொல்லியிருப்பாரு. ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. எத்தனை முகங்களாக விரிந்திருந்தாலும் பாயிரம் இல்லைன்னா அது நூலாகவே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. இந்த ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் அதுக்கு உரையாசிரியர்கள் தரக்கூடிய விளக்கம் என்னன்னா, நுண்ணியதாய இலக்கணத்தோடு பல பல துறைகளினால் அகன்றதாயினும், ஏகப்பட்ட துறைகள் துறை சார்ந்த முகங்கள் இருந்தாலும் அந்த துறைகள் சார்ந்த நூல்களுக்கு பாயிரம் இல்லைன்னா அது பணுவலாகவே கருதப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. அந்த நூல்களுக்கு முகவுரை இல்லைன்னா அது நூலாகவே கருதப்படுவதற்கு இடமே இல்லைன்னு சொல்றாரு. அதாவது ஒரு நூல் பல வகை பெருமைகளை தன்னகத்தை கொண்டு விரிந்து பரந்த நூலாக இருந்தாலும், தனக்குள்ள பல வகையான பெருமைகளை பெற்றிருந்தாலும் அந்த நூலுக்கு பாயிரம் இல்லைன்னா அந்த நூலுக்கு முன்னுரை இல்லைன்னா அது நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்றாரு. முன்னுரை அல்லது முகவுரை நூலில் இல்லாவிட்டால் அது நூலாகவே கருதப்படுவதற்கு இடம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த நூற்பாவோட பொருள். ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்றே. இந்த பாயிரம் இல்லது பணுவல் அன்றேங்கிற நூற்பாவினுடைய தலைப்பு தான் முதல் நூற்பா. பாயிரத்திற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் ஒரு 7 பெயர்களை இந்த முதல் நூற்பால குறிப்பிடுறாரு. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நுண்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். அதாவது எல்லாமே எல்லா சொற்களுமே பாயிரத்தை தான் குறிக்கும். ஆனா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு சிறிய அளவு வேறுபாடு உண்டு. முதல்ல இருக்கக்கூடியது முகவுரை, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் முன்னுரை, அதாவது நூலுக்கு முன்னுரையாக இருப்பது. அதுக்கு அடுத்த சொல் பதிகம், அதாவது பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் ரெண்டு வகை பின்னாடி வரும். அந்த பொது சிறப்புமாகிய பொருள்கள் எல்லாத்தையும் தொகுத்து சொல்வதற்கு பெயர் தான் பதிகம். அதாவது பதிகம் என்பது பாடல் என்ற பொருள்லையும் வரும். ஆரம்ப காலத்துல பாடல் என்ற சொல்லாட்சியிலதான் பதிகம்ங்கிற சொல்ல வழங்கப்பட்டு வந்திருக்குது. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதிகம் என்பது பொது சிறப்புமாகிய பொது பாயிரம் சிறப்பு பாயிரம் இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள்கள் எல்லாத்தையும்
தொகுத்து சொல்லக்கூடிய அந்த புத்தகத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நூலுக்கு உள்ளிருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாத்தையும் தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சொல்லாட்சியாக பதிகங்கிற சொல் வழங்கப்படலாயிற்று. அதுக்கு அடுத்தது மூணாவது அணிந்துரை. அணிந்துரை என்பது நூலினுடைய பெருமைகள் எல்லாத்தையும் அந்த நூலுக்கே அந்த நூலினுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவித்து விளக்குவதற்கு பெயர் தான் அணிந்துரை. முகவுரை, பதிகம், அணிந்துரை, அதுக்கு அடுத்தது நாலாவதாக நூன்முகம். நூன்முகம்னா என்னன்னா நூலினுடைய பெருமைகளை எல்லாத்தையும் எடுத்து சொல்றது, அதாவது நூலுக்கு முகமாக இருப்பது. நூலுக்கு முகமாக இருப்பது எதுனா முன்னுரை தான். அதாவது அந்த புத்தகத்திற்கு உள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை தொகுத்து சுருக்கமாக கொடுக்கக்கூடியதற்கு பெயர் தான் நூன்முகம். அதுக்கு அடுத்தது புற உரை. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புற உரை. புற உரைனா அந்த நூலில் கூறப்படாத பொருளை பற்றி சொல்வது. ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த புத்தகத்தை முழுவதும் படிச்சுட்டு அந்த புத்தகத்துல சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை முன்னுரையில சொல்றது. அதாவது எந்த ஒரு பொருளுக்கு வந்து ஆழமான விளக்கம் தேவையோ அந்த விளக்கத்தை அந்த புற உரையில, அதாவது முக உரையில, முன்னுரையில சொல்வது என்பது ஒரு சிறப்பு. அதுக்கு அடுத்த விஷயம் தந்துரை. நூலில் சொல்லப்பட்டுள்ள பொருள் அல்லாதவற்றை தந்து விளக்குவது அப்படின்னு பொருள் கொள்ளப்படுது. அதாவது நூலுக்கு உள்ள சொல்லியிருக்கக்கூடிய எல்லா சொற்களுக்கும் சில நேரங்கள்ல நம்மளால பொருள் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி புரிய முடியாத இடங்களை முன்னுரையிலேயே என்ன செஞ்சிருதுன்னா விளக்கிறது. இந்த இடம் மிகச் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளதுன்னு அந்த இடத்தை மேற்கோள் காட்டி அதுல என்ன தகவலை சொல்லியிருக்காங்களோ, என்ன கருத்து சொல்ல வந்திருக்காங்களோ அதை முன்னுரையிலேயே விளக்கிறதுக்கு பேரு தான் தந்துரை. அதுக்கு அடுத்தது புனைந்துரை. புனைந்துரைனா என்னன்னா நூலை பற்றி புனைந்து கூறுதல். அதாவது நூலினுடைய சிறப்புகள், நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், அதுல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் புனைந்துரையாக, அதுதான் முன்னுரை. முக உரையாக முன்னாடியே பதிவு செய்வதற்கு பெயர் தான் புனைந்துரை. இதான் பாயிரம்னு சொல்றாரு. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரை, புனைந்துரை, பாயிரம். ஆக பாயிரத்திற்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்களாக ஒரு ஏழு பெயர்களை வந்து நன்னூலார், அதாவது பவணந்தியார் அவர்கள் இந்த இடத்துல இந்த நூற்பா மூலம் நமக்கு விளக்கிச் செல்கின்றார்.